வணக்கம். மார்ச் 31 இன்னைக்கான 3வது பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்லிருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்லேருந்து கூட நம்ம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு, தயவு செய்து ஜாக்கிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லேயும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலைன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ரூபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நிஃப்டி இன்றைக்கி க்ரீனில் க்ளோஸ் ஆயிருக்கு. 279 புள்ளிகள் அதிகமாக, அதாவது 1.6% அதிகமாக 17,360 க்ளோஸ் ஆயிருக்கு. இன்றைக்கி ஓப்பன் முந்தின க்ளோஸை காட்டிலும் கேப் அப்பில் ஓப்பன் ஆயிருக்கு. 130 புள்ளிகள் லோ ஆன 17,205, அது முந்தின க்ளோஸை காட்டிலும் அதிகமாகவே இருந்தது. ஹை 17,382. ஸோ எங்கே ஓப்பன் ஆனது கிட்டத்தட்ட அந்த இடத்துல தான் லோவும் இருந்தது. அது 15 மினிட் ஷார்ட்டில் பார்க்கலாம். வாலடிலிட்டி இண்டெக்ஸ் 5% விழுந்தது. நிஃப்டியுடைய பி இன்றைக்கி மார்ச் 31 முடிவில் இன்னும் டேட்டா வெப்சைட்டில் அப்டேட் ஆகலை. மார்ச் 29 முடிவில் 20.13 நேற்று விடுமுறையாக இருந்தது. நிஃப்டி 50 இண்டெக்ஸ் வந்து இன்றைக்கி ஒரு ரெக்கார்ட் கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம காலையில் வீடியோவில் நம்ம ஒரு செய்தி பார்த்துருந்தோங்க. 17,338 அப்படின்னா அது புது ரெக்கார்டாக இருந்திருக்கும், ஒரு நெகட்டிவ் ரெக்கார்டாக இருந்திருக்கும். 2001 பிறகு, அதாவது 21 கழித்து தொடர்ச்சியாக 4 நிஃப்டி கீழே போயிட்டு இருந்தது அப்படின்ற ரெக்கார்டை எட்டியிருக்கும். ஆனால் இன்றைக்கி க்ளோசிங் 17,360 பக்கத்தில் க்ளோஸ் ஆனதில் அந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணல நிஃப்டி. நிஃப்டியுடைய 15 மினிட் ஷார்ட்டில் முதல் கேண்டிலே கேப் அப் இருந்ததுங்க. முதல் கேண்டிலுடைய லோ தான் நாள் முழுவதும் லோவாக இருந்தது. இன்றைக்கி கடைசி நாள் மார்ச் மாதத்துடையது. அதுக்கப்புறம் ஒன் வீ டிராஃபிக்கில் தான் நிஃப்டி மேலே போனது. செக்டர் வைஸ் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது அனைத்து செக்டரும் க்ரீனில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஐடி செக்டர் அதிகபட்சமாக 2.5% அதிகரித்தது. ப்ரைவேட் செக்டர் பேங்க் 1.9, பேங்க் 1.8, ஆயில் அண்ட் கேஸ் 1.7, ரியாலிட்டி 1.6, ஃபினான்ஷியல் சர்வீசஸ் 1.5% அதிகரித்தது. எஃப்எம்சிஜி 1%, ஆட்டோ 1%, பப்ளிக் செக்டர் பேங்க் 0.9%, மெட்டல் 0.7, கன்சியூமர் டியூரபிள்ஸ் 0.6, ஃபார்மா 0.6, மீடியா 0.4, ஹெல்த் கேர் 0.3% அதிகரித்தது. நிஃப்டியில் டாப் 5 கெய்னர்ஸ் ரிலையன்ஸ் 4.3% அதிகரித்தது. நெஸ்லே 3.3%, இன்ஃபோசிஸ் 3%, ஐசிஐசிஐ பேங்க் 3%, டாடா மோட்டர்ஸ் 2.9% அதிகரித்தது. நிஃப்டியில் டாப் 5 லூசர்ஸ் அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ் 1.3% விழுந்தது. சன்ஃபார்மா 1%, அதானி போர்ட்ஸ் 0.7, ஏஷியன் பெயின்ஸ் 0.2, பஜாஜ் ஃபினான்ஸ் 0.2% விழுந்தது. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். இந்திய அரசு புது ஃபாரின் ட்ரேட் பாலிசி அறிவித்திருப்பதாக சிஎன்பிசி TV18 தகவல் சொல்லியிருக்கிறாங்க. ஏற்றுமதி அதிகரிக்க வேண்டும் அப்படின்றத இலக்காக வைத்திருக்கிறாங்க. 2030 US$2 trillion மதிப்பிற்கான ஏற்றுமதி நடத்த வேண்டும் அப்படின்றத இலக்கு. இப்போ நடப்பு நிதியாண்டு 2023 ஒட்டுமொத்த ஏற்றுமதியுடைய மதிப்பு $760 billion எட்டுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த செய்தியில் போன ஆண்டு $676 billion இருந்ததுன்னு சொல்லியிருக்கிறாங்க சிஎன்பிசி TV18. சத்தீஸ்கர் அரசு மாதந்தோறும் படித்த இளைஞர்களுக்கு, வேலையில்லா படித்த இளைஞர்களுக்கு நிதியுதவி வழங்க போகிறதாக அறிவிச்சிருக்கிறாங்க. மாதந்தோறும் ₹2,500 வழங்க போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. April 1 தகவல் கிடைத்தது சிஎன்பிசி TV18. இதற்காக அரசு ₹250 கோடி ஒதுக்கியிருந்தாங்க அவங்களுடைய பட்ஜெட்டில். கோடிஜெட் இன்சூரன்ஸ் புதிதாக அவங்களுடைய ஐபிஓ மறுபடியும் தாக்கல் செய்திருக்கிறாங்க. சில மாதங்களுக்கு முன்னாடி தாக்கல் செய்து செபி சில கேள்விகளை எழுப்பியிருந்தாங்க. அதற்கு பிறகு இப்போ மாற்றங்கள்லாம் கொண்டு வந்து மறுபடியும் தாக்கல் செய்திருக்கிறாங்க அவங்களுடைய ஐபிஓ பேப்பர்ஸ். கோடிஜெட் இன்சூரன்ஸில் விராட் கோலி வந்து முதலீடு செய்திருக்கிறாரு. இந்த ஐபிஓவில் ஃப்ரெஷ் இஷ்யூ வழியாக புதிதாக ஷேர்ஸ் வந்து $12.5 billion ஃபண்ட் ரைசிங் பண்ணுறதுக்கு முயற்சி செய்கிறாங்க. ஆஃபர் ஃபார் சேல், அதாவது ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ் ஷேர்ஸை விற்பனை செய்கிறாங்க. அது வழியாக 109.4 million ஷேர்ஸ் விற்பனைக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு மின்ட் பத்திரிகையில் தகவல் சொல்லியிருக்காங்க. டால்மியா பாரத் குறித்து எக்கனாமிக் டைம்ஸில் வந்திருக்கிற ஒரு தகவல், மோதிலால் ஓஸ்வால் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்கிற டார்கெட் பிரைஸ் 2,155, 15% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறாங்க. அதாவது நேற்று க்ளோசிங் பிரைஸுடன் ஒப்பிட்டு சொல்கிறாங்க போல தெரியுதுங்க. அதே போல் ஷேர்கான் வந்து பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்கிற டார்கெட் பிரைஸ் ₹2,250. நேற்று பிரைஸுடன் ஒப்பிட்டு பார்க்கும்போது 20% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு கருதுறாங்க ஷேர்கான். ஜிண்டால் சா லிமிடெட் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. அவங்க சத்வஹானா இஸ்பாட் லிமிடெட்டை டேக் ஓவர் பண்ணுறதுக்காக ரெசல்யூஷன் பிளானை தாக்கல் செய்திருந்தாங்க. இந்த சத்வஹானா இஸ்பாட் லிமிடெட் வந்து கார்பரேட் இன்சால்வன்சி ப்ரொசீடிங்ஸ் போய்கொண்டிருந்த இருக்கிற நிறுவனம். இப்போ ஜிண்டால் சா தாக்கல் செய்த ரெசல்யூஷன் பிளானுக்கு NCLT ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க. NCLT நேஷனல் கம்பெனி லா ட்ரிபியூனல். பஜாஜ் ஹெல்த்கேர் உடைய ஷேர்ஸை ப்ரொமோட்டர் அல்லது ப்ரொமோட்டர் குரூப்பை சார்ந்த அனில் சம்ப்லால் ஜெயின் வாங்கியிருக்கிறார் ஷேர்ஸை. 4,100 ஷேர்ஸ் வாங்கியிருக்கிறாரு மார்ச் 29 அவருடைய ஸ்டேக்கை உயர்த்துறாரு. 5.245%லிருந்து 5.259% உயர்த்தியிருக்கிறாரு.
டைம் டெக்னோபிளாஸ் லிமிடெட் கம்பெனியுடைய ஷேர்ஸை ப்ரொமோட்டர் அல்லது ப்ரொமோட்டர் குரூப்பை சார்ந்த டைம் செக்யூரிட்டி சர்வீசஸ் பிரைவேட் லிமிடெட் வாங்கியிருக்கிறாங்க. 300,000 ஷேர்ஸ் 28 மார்ச் 29 மார்ச் தான் அவங்க வாங்கியிருக்கிறாங்க. அவங்களுடைய ஸ்டேக்கை உயர்த்துறாங்க. 51.33% 51.46% உயர்த்தியிருக்கிறாங்க. கிராம்டன் கிரீவ்ஸ் கன்சூமர் எலக்ட்ரிகல்ஸ் உடைய ஷேர்ஸை மிரே அசெட் மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கியிருக்கிறாங்க. மார்ச் 28 ஸ்டேக்கை உயர்த்துறாங்க. 4.84% 5.02% உயர்த்தியிருக்கிறாங்க. பிரிகேட் என்டர்பிரைசஸ்க்கு இக்ரா கொடுத்துருக்கிற கிரெடிட் ரேட்டிங்கை வெளியிட்டிருக்கிறாங்க. லாங் டேர்முக்கு முன்னே கொடுத்த ரேட்டிங்கை மறுபடியும் கொடுத்துருக்காங்க, A+ அவுட்லுக் பாசிட்டிவ். ஷார்ட் டேர்முக்கு A1 கொடுத்துருக்காங்க, அதுவும் முன்னே கொடுத்த ரேட்டிங்கை மறுபடியும் கொடுத்துருக்காங்க. கிரெடிட் ரேட்டிங் கொடுத்து நம்ம வேறொரு வீடியோவில் டீட்டெயில்டாக பேசியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதிகபட்ச ரேட்டிங் என்ன, குறைவான ரேட்டிங் என்ன, லாங் டேர்ம் ஷார்ட் டேர்ம் அவுட்லுக் என்ன, அதில் டீட்டெயில்டாக பேசியிருக்கோம். பாரத் எலக்ட்ரானிக்ஸ் தரப்புலருந்து ஒரு அப்டேட் இருக்கு. மார்ச் மாதத்தில் அவங்களுடைய எக்ஸ்போர்ட் ஆர்டர்ஸுடைய எண்ணிக்கை சொல்லியிருக்கிறாங்க, அதாவது எவ்வளோ மதிப்பு இருக்குது கிடச்சிருக்கு புது ஆர்டர்ஸ் அப்படின்றது. ஸோ எக்ஸ்போர்ட் ஆர்டர்ஸ் மார்ச் 2023 $52 மில்லியன் US அறிவிச்சிருக்காங்க பாரத் எலக்ட்ரானிக்ஸ். எங்கிருந்தெல்லாம் அவங்களுக்கு ஆர்டர் வந்திருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஃப்ரான்ஸ், இஸ்ரேல், USAலிருந்து பெரும்பாலும் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட். பிக் பிளாக் கன்ஸ்ட்ரக்ஷன் தற்போது ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனி க்ரீன் எனர்ஜியில் முதலீடு செய்கிறாங்க. சொந்த பயன்பாட்டிற்கு தான் என்னுடைய புரிதலுங்க. அவங்களுடைய 2 குஜராத்தில் இருக்குது. அந்த 2 வந்து சோலார் ரூஃப் டாப் ஃபெசிலிட்டி அமைக்கிறாங்க. இது அமைத்ததற்கு பிறகு அவங்க இப்போ யூஸ் பண்ணக்கூடிய எலக்ட்ரிசிட்டியிலேருந்து 33% அந்த சோலார் ரூஃப் டாப்லேருந்து கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க பிக் பிளாக் கன்ஸ்ட்ரக்ஷன். ரெயின் இண்டஸ்ட்ரீஸ் தற்போது ஒரு அப்டேட் இருக்குது. May 9 குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிக்க போகிறதாக சொல்லியிருக்கிறாங்க. கூடவே டிவிடன் கொடுத்தன முடிவும் அன்றைக்கி எடுக்கப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க ரெயின் இண்டஸ்ட்ரீஸ். வெஸ்ட் லைஃப் ஃபுட்பால் தரப்புலருந்து ஒரு அப்டேட் இருக்குது. இந்தியாவில் மெக்டானல்ஸ் ஃப்ரான்ச்சைசி நடத்தக்கூடிய நிறுவனங்க, குறிப்பாக வெஸ்டர்ன் மற்றும் சதர்ன் ரீஜன்ஸ் இந்தியாவில் அவங்க மெக்டானல்ஸாக நடத்துகிறாங்க வெஸ்ட் லைஃப் ஃபுட்பால். என்ன அப்டேட்னா, அவங்க மெக்டானல்ஸ் பேரண்ட் கம்பெனிக்கு வந்து ராயல்ட்டி கட்டணும். அந்த ராயல்ட்டி எவ்வளவு சதவீதம் அப்படின்னு தீர்மானிச்சிருக்காங்க. ஃபினான்ஷியல் இயர் 2024 இருக்குது. 4.5% சொல்லியிருக்கிறாங்க. 4.5% எது உடையதுன்றது அவங்க கொடுக்கலீங்க ப்ரெஸ் ரிலீஸில். என்னுடைய புரிதல் அது ரெவென்யூ தான் நினைக்கிறேன். இன்னொரு முறை சரிபார்க்க வேண்டும். லூபின் தற்போது ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனியுடைய ஒரு மருந்துக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க. நாக்பூரில் இருக்கக்கூடிய அவங்களுடைய ஆலையில் இது உற்பத்தி செய்யப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க லூபின். க்ரானிக் ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ் சிகிச்சைக்கு பயன்படுத்தக்கூடிய மருந்து இதுன்னு சொல்லியிருக்கிறாங்க லூபின். ஸ்கிப்பர் லிமிடெட் தரப்புலருந்து ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனியுடைய பாலிமர் டிவிஷன்ஸான ஸ்கிப்பர் பைப்ஸ் அண்ட் ஃபிட்டிங்ஸ் வந்து மகேந்திர சிங் தோனி மற்றும் கிறிஸ்கேயில் வந்து அவங்களுடைய பிராண்ட் அம்பாசிடர்ஸாக கொண்டு வந்திருக்கிறாங்க அடுத்த 2. பிரைட்காம் குரூப் கம்பெனி குறித்து சிலர் கேள்வி கேட்டிருந்தீங்க. அது குறித்து தேடி பார்க்கும்போது பிஸ்னஸ் ஸ்டுடியிலேருந்து கிடைத்த சில தகவல் விரைவாக பார்க்கலாம். இந்த ஆண்டு இதுவரைக்கும் 55% கம்பெனியுடைய ஷேர் பிரைஸ் விழுந்திருக்கு. இன்றைக்கி ரொம்ப வாலட்டைலாக இருந்திருக்குங்க. இன்றாடையில் 10% விழுந்திருக்கு, அதாவது லோவர் சர்க்கியூட்டை எட்டியிருக்கு. லோவர் சர்க்கியூட்டை எட்டிய போது 52-week லோவாக அடைஞ்சிருக்கு. அதற்கு பிறகு இன்றைக்கே பார்க்கும்போது அது வந்து அப்பர் சர்க்கியூட் 10% பாசிட்டிவாகவும் போயிருக்கு. ஸோ அப்பர் சர்க்கியூட்டையும் எட்டியிருக்கு. ஸோ இன்றைக்கி வாலட்டைலாக இருந்திருக்கு. பிஸ்னஸ் ஸ்டுடியிலேருந்து கிடைத்த தகவல் என்ன அப்படின்னா, சங்கர் சர்மா பிரபல இன்வெஸ்டர், அவர் இந்த கம்பெனியில் முதலீடு செய்திருக்கிறாரு. செக் பண்ணி பார்க்கும்போது அவர் கைவசம் 1.24% ஸ்டேக் இருக்குங்க. இது டிசம்பர் குவார்டர் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் முடிவில். ஸோ மார்ச் குவார்டரில் மறுபடியும் அவங்க ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பப்ளிஷ் பண்ணுவாங்க. அவர் விற்பனை செய்திருக்கிறார்கிற தெரியல. ஆனால் டிசம்பர் குவார்டர் முடிவில் பார்க்கும்போது சங்கர் சர்மா கைவசம் 1.24% ஸ்டேக் இருக்குது பிரைட்காம் குரூப்பில். சரி, அது விழுவதற்கு என்ன காரணம், பிஸ்னஸ் ஸ்டுடியில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, கடந்த ஆண்டு வந்து செபி வந்து ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. கம்பெனியுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் வந்து ஃபாரன்சிக் ஆடிட் நடத்த வேண்டும் அப்படின்னு ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. எந்த நிதியாண்டுடைய இது செக் பண்ணுறாங்கன்னா, ஃபினான்ஷியல் இயர் 15 ஃபினான்ஷியல் இயர் 20 வரைக்கும் அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் முறைகேடு இருக்குன்னு கருதுறாங்க. அதனால தான் ஆடிட் நடத்த வேண்டும் ஆர்டர் பாஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு எக்ஸ்டர்னல் ரெகுலேட்டரியும் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி பிஸ்னஸ் டுடேல செய்தி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் முக்கிய காரணமாக இருந்திருக்கும் இந்த ஆண்டு மட்டும் 55% கம்பெனியோட ஷேர் பிரைஸ் விழுவதற்குன்னு பிஸ்னஸ் டுடேல தகவல் சொல்லியிருக்கிறாங்க. கெய்னர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலில் விரைவாக பார்க்கலாம். ஹை வால்யூம்னு எப்படி சொல்கிறோன்னா, இன்றைக்கு வால்யூமுடன் கடந்த 10 ஆவரேஜ் வால்யூமை கம்பேர் செய்து 100% மேலே இருக்கிற சில ஸ்டாக்ஸ் கெய்னர்ஸ்ன்னு சொல்லும்போது ஷேர் பிரைஸ் அதிகரித்திருக்க வேண்டும். கேப்ரி குளோபல் 14% ஷேர் பிரைஸ் அதிகரித்தது, 243% வால்யூம் அதிகரிப்பு. ருஷில் டெக்கர் 12% ஷேர் பிரைஸ், 478% வால்யூம் அதிகரிப்பு. ஏடிஎஃப் ஃபுட்ஸ் 11% ஷேர் பிரைஸ் உயர்ந்தது, 190% வால்யூம் அதிகரிப்பு. சொனாட்டா 11% ஷேர் பிரைஸ், 370% வால்யூம். பாரதிய இன்டர்நேஷனல் 10% ஷேர் பிரைஸும், 125% வால்யூம் அதிகரிப்பு. பிஎல்எஸ் இன்டர்நேஷனல் 9% ஷேர் பிரைஸ் உயர்ந்தது, 280% வால்யூம் அதிகரிப்பு. அப்பர் இண்டஸ்ட்ரீஸ் 9% ஷேர் பிரைஸும், 345% வால்யூம் அதிகரிப்பு. மேக்ரோடெக் டெவலப்பர்ஸ் 8% ஷேர் பிரைஸ், 178% வால்யூம். கிர்லோஸ்கர் பிரதர்ஸ் 8% ஷேர் பிரைஸ் அதிகரிப்பு, 486% வால்யூம் அதிகரிப்பு. ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி 7% ஷேர் பிரைஸும், 128% வால்யூம் அதிகரிப்பு. கிரானியூல்ஸ் இந்தியா 6% ஷேர் பிரைஸ் உயர்ந்தது, 157% வால்யூம் அதிகரிப்பு. ஆலம்பிக் ஃபார்மா 6% ஷேர் பிரைஸும், 767% வால்யூம் அதிகரிப்பு.
லூசர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலில் சாஃப்டெக் இன்ஜினியர்ஸ் 10% விழுந்தது, 384% வால்யூம் அதிகரிப்பு. இந்தியா மோட்டார் பார்ட்ஸ் 5% வீழ்ச்சி, 517% வால்யூம் அதிகரித்தது. பஜாஜ் எலக்ட்ரிக் 3.3% விழுந்தது, 1023% வால்யூம் அதிகரிப்பு. ஃபீனிக்ஸ் மில்ஸ் 3% வீழ்ச்சி, 1600% வால்யூம் அதிகரிப்பு. கிட்டெக்ஸ் கார்மெண்ட்ஸ் 2.5% விழுந்திருக்கு, 246% அதிகரித்தது வால்யூம். வேதாந்தா 2.4% விழுந்தது, 162% வால்யூம் அதிகரிப்பு. வேதாந்தா குறித்து காலையில் நம்ம ஒரு செய்தி பார்த்ததும் ஒரு பல்டில் நடந்தது அப்படின்னு சிஎன்பிசி டிவி 18 செய்தி சொல்லியிருந்தாங்க. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.